ஹாய் யூஎஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள் எக்ஸசைஸ்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் ஏழை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 18, 19, 20 இந்த மூணு எக்ஸசைஸையும் முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு பின்னாடி ஆன்சர் இருக்கும் புக்கு பின்னாடி, அது பார்த்துட்டு எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அத்தியாயம் ஏழு பார்க்க போகிறோம். இப்போது ஆக்சுவலாக ஷார்ட்ஹேண்ட் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு 40-45 எக்ஸசைஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற எல்லாமே நமக்கு வேணும், எதையுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு நம்ம எதனால் நெக்லெக்ட் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. அது ஒரு 70-72 எக்ஸசைஸ் வரையும் பார்க்கணும். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டச்சப் தான் வரும். அதாவது என்னென்ன லைட்டாக என்னென்ன தேவை அப்படிங்கிறது மாதிரி தான் இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதலாமே அப்படிங்கிறதான் 45 எக்ஸசைஸ்க்கு மேலே வரும். ஸோ அந்த 40-45 எக்ஸசைஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஷார்ட்டனுங்கிறதே நீங்கள் கற்றுக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் அது வரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டச்சப்னால் அது லைட்டாக கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டாக இருக்கிறதுலாம் இருக்கும். அது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஷார்ட்டாக நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்க்கு போவோம். அத்தியாயம் ஏழு. இந்த அத்தியாயம் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இது படித்து படித்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் டைம் அதிகமாகுது. டைரெக்டாக வந்து நான் கற்றுக்கிட்டதை வச்சு டைரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்சி பிரதி கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சி பிரதி கட்சி அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா கா போட்டிருக்காங்க. கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கா போட்டு கா இச்சி இச்சி. ஸோ கா இச்சி இச்சி அப்போ வந்து பிரதிங்கிறத விட்டாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஷார்ட்டாக தான். ஸோ கச்சி கா இச்சி போட்டிருக்காங்க பிரதி கச்சி. அப்போ இச்சின்னா இப்படி தானே வரணும், ஏன் இப்படி வருதுன்னு கேட்கக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டானாலும் இச்சி தான், ஓகேவா? இச்சி இச்சின்னு சொல்ல இப்படியும் இச்சை வந்து நீங்கள் இப்படியும் போடலாம். இது வந்து இச்சை ஸ்ட்ரோக்கு, கோட்டு மேலே போட்டால் இச்சி, ஓகேவா? இது வந்து இச்சை, கோட்டு மேலே போட்டால் இச்சி. ஸோ இதை வந்து எங்கே போட்டானாலும் இச்சி தான், ஓகேவா? கோட்டில் போட்டாலும் சரி தான், கோட்டுக்கு மேலே போட்டனால தான் இது இச்சி தான். ஸோ க இச்சி இச்சி அப்படின்னா என்ன? க இச்சி இச்சி கச்சி கச்சி க இச்சி பிரதி கச்சி, ஓகேவா? பிரதி கச்சி இந்த இடத்துல க இச்சி இச்சி கச்சி. ஸோ கச்சி பிரதி கச்சி ரெண்டு வாட்டி கச்சி வருது. படிப்படியாக அப்படின்னு வரும்போது அவங்க எப்படி போட்டுக்கோங்க? பா போட்டு டி, பா போட்டு டி. ரெண்டு படிப்படியாகன்னும் போது ரெண்டு படின்னு போட்டுட்டாங்க. படி படி அப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும். படி படியாக படி படி படிப்படியாக அந்த அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு படி வர்றதுனால ரெண்டு படி போட்டோம்னா படிப்படியாகன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப உயிர்க்குறிகளை விளக்கியும் தனிக்குறி சொற்கள் அடிப்படையாக கொண்டு எழுதப்படும். அவ்வாறு அவ்வாறு அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா வா போட்டு ரூ ரூ போட்டுடுறாங்க, சரியா? வா வந்து மேலே வரும்போது ஆசை உண்டை குறிக்குது, சரியா? அப்போ அவ்வாறு வாரு. ஸோ அவ் இவ் வந்து மறைஞ்சிருச்சு. ஆ இவ்வாறு வாத்தனக்கால் அவ்வாறு. சரி, அப்போ கோட்டு மேலே போடும்போது எவ்வாறு, கோட்டுக்கு மேலே போடும்போது இவ்வாறு, ஓகேவா? நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, இது வா இது வே இது வி, ஓகேவா? அப்போ இதில் போட்டிங்கன்னா வாறு வேறு வீறு. அப்போ அவ்வாறு எவ்வாறு இவ்வாறு, ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி, அடிக்கடிங்கிறத எப்படி சுருக்கமாக போட்டிருக்காங்க பாருங்கள். டி க டி, ஓகேவா? டியை மட்டும் திக்காக போட்டாங்க, ஏன்னா அது இண்டிகேஷன் பண்ணலை, அதனால் திக்காக போட்டாங்க, ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மூணு இண்டிகேஷன் படி வந்து ஒரு ஸ்ட்ரோக்கை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பா, ஓகேவா? இதுவே பீனு போடும்போது கோட்டை தொட்டு போடுவோம், ஓகேவா? இதுவே நீங்கள் திக்காக போட்டால் கோட்டு மேலே ஒரு வேளை போடலை அப்படின்னா திக்காக போட்டால் கூட நீங்கள் பீ தானே அர்த்தம், ஓகேவா? அதே கோட்டை லேஸாக போட்டு கீழே புள்ளி வச்சிங்கன்னா இதுவும் பீ தானே அர்த்தம், ஓகேவா? ஸோ வந்து மூணு மூணு வகையில் நீங்கள் இண்டிகேஷன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளி கோடுகளை வச்சு இண்டிகேஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கோடை திக்காக போட்டு தின்னா போட்டு இண்டிகேஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா லைன் மேனை எழுதி இண்டிகேஷன் பண்ணலாம். மூணுமே நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வாகா இருக்கோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது போடலாம் அடிக்கடி. அப்போ டி க டி, ஓகேவா? அப்போ இது அடிக்கடின்னு அர்த்தம். அதை தவிர அதைங்கும் பொழுது இதை போடுறாங்க, தேவை போட்டுடுறாங்க. ஸோ அதை, ஸோ வந்து தேவை போட்டால் தையின்னு அர்த்தம். அவங்க திக்காக போட்டு கட்டுறாங்க பாருங்கள், தை ர. அப்போ தை ர, தரன்னு வராது, தரன்னு வரும், ஓகேவா? தரன்னு வரும், அவங்க திக்காக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து இது திறன்னு வர போகிறதில்ல ஒரு வார்த்தை, தர
அதை அதைன்னு தர தவிர ரா போட்டிருக்காங்க ஸோ தவிரன்னு அர்த்தம் தா போட்டிருக்காங்க அதைன்னு அர்த்தம் அதை எதை இதை ஓகேவா ஸோ இதை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாமே தனிக்குறி சொற்களோட இணைஞ்சு வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தூ சவுண்டு ஸோ இது வந்து தனிக்குறி சொற்களில் அதைன்னு சொல்லுவோம் எதைன்னு சொல்லுவோம் இதைன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ இப்படி போட்டோம்னா அதை தவிரக்கு ரா மட்டும் ஒன்று போட்டாங்க ஸோ அதை தவிர ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவரை அதுங்கிறதே ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது எது இதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஸோ அது இது ஒரு தனிக்குறி சொற்கள் வரை இது ஒரு வரைங்கிறது ஒரு தனிக்குறி சொற்கள் ஸோ அது வரை ஓகேவா அப்பொழுதாவது வதுங்கிறது தனி ஒரு தனிக்குறி சொற்கள் சரியா இது வந்து அப்பொழுது எப்பொழுது இப்பொழுது ஓகேவா இது வந்து அப்பொழுது எப்பொழுது இப்பொழுது ஸோ அப்பொழுதாவது அப்படின்னு நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது வது ஸோ அப்பொழுதாவது ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கம் அல்லவென்று அல்லவென்று இல்லை என்று இருக்கின்றனவென இதெல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனிக்குறி சொற்கள் தான் அது தனிக்குறி சொற்கள்னு சொல்லாமல் ரெண்டு தனிக்குறி சொற்களை சேர்த்து எழுதும் பொழுது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் கிடையாது அல்லவென்று அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா லாவை போட்டு ராவை போட்டிருக்காங்க அல்லவென்று அல்ல என்று சவுண்டு வருது அல்ல என்றுங்கிறது ஒரு தனிக்குறி சொற்கள் அல்ல என்றது ஒரு தனிக்குறி சொற்கள் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்ல என்று அல்ல என்று ஓகேவா அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இல்லை என்று அப்படின்னு சொல்லும் போது கோட்டுக்கு மேலே வந்துடுது ஏன்னா இல்லை இல்லை அல்ல எல்லா இல்லை ஓகேவா அல்ல எல்லா இல்லை இதுதான் அதோட ஸ்ட்ரோக்கு ஸோ இல்லை இல்லை என்று இல்லை என்று இதுக்கு நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைக்கு வந்து இப்படி போட்டுக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா போக போக உங்களுக்கு பழகிடும் கோட்டு மேலே போட்டால் இல்லை இல்லை லரை லரைன்னு ஒன்று வரப்போகிறது இல்லை ஸோ இது ஆக்சுவலாக லே தான் அடுத்து நீங்கள் கமெண்ட்ஸில் டவுட்டாக கேட்காதீங்க லேவை வந்து போட்டிருக்கீங்க கீழே அப்போ லீ லிரைன்னு லிர அப்படின்னு ஒன்று வரப்போகிறது இல்லை ஸோ இல்லை ர இல்லற இல்லை இல்லை என்று இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாரி இது நான் பெருசாக போட்டேன் இது ரே ஸ்டோக்கு இல்லை சின்னதாக போடணும் என்று இல்லை என்று இல்லை என்று ஓகேவா இருக்கின்றனவென்று இருக்கின்றனவென்று ஓகேவா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்றனவென்று இருக்க ஸ்ட்ரோக் அப்படின்னா இருக்கின்றன இதுதான் ஸ்ட்ரோக்கு வென்று இருக்கின்றனவென்று இருக்கின்றன என்று இருக்கின்றனவென்று இருக்கின்றன என்று இருக்கின்றன என்று ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சுருக்கங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் தனிக்குறி சொற்களே எல்லாம் ஒரே மாதிரி தாங்க சுருக்கங்கள்லாம் என்ன தனிக்குறி சொற்கங்கள்லாம் அப்படி கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தனிக்குறி சொற்கள்ங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணணும் சுருக்கங்கள் அப்படிங்கிறதும் மனப்பாடம் பண்ணணும் சுருக்கங்களுக்கும் தனிக்குறி சொற்களுக்கும் என்ன எக்ஸ்பிளேஷன் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சுருக்கங்கள்ங்கிறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைக்கு இப்போ இது போட்டால் போதும் சுருக்கமாக இது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணம் இது அதாவது அதுவரையில் அத்துடன் அத்தகைய அது எப்படி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரோக்காக ஃபார்ம் பண்ணி எழுதுனீங்கன்னா நல்லா நீளமாக வரும் ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டால் போதும்னு ரெண்டு தனிக்குறி அதுங்கிற தனிக்குறி சொற்களையும் வதுங்கிற தனிக்குறி சொற்களையும் சேர்த்து போட்டு எழுதிட்டாங்க சரியா இதை ஒன்றும் நீங்கள் வந்து தனிக்குறி சொற்களாக இதை மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் தனிக்குறி சொற்கள் மாதிரி இது இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டு தனிக்குறி சொற்களை ஒன்றா சேர்த்து காட்டி சுருக்கங்கள்னு காட்டுறாங்க வேறு எதுவும் கிடையாது சுருக்கங்கள்னோடனே நீங்கள் உடனே வந்து சுருக்கங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை ரெண்டு தனிக்குறி சொற்களை ஒன்றா சேர்த்து எழுதி காட்டி ஒரு வார்த்தையை அமைச்சு காட்டி ஓ இப்படியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஷார்ட்கட்டுங்கிறது வந்து நீங்களாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களா தேடி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா முதலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுதுல ஒரு ஒரு புரியாத ஒரு புதிர் ஒன்று இருக்குது அதை நீங்களாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகுது ரெண்டு ஸ்டோக்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோக்கை ஃபார்ம் பண்ணி காட்டிடுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு மாதம் உங்களுக்கு தேவையில்லைல்ல அது மாதிரி தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுருக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைவ் லைன்ஸ் எழுதி பார்த்துருங்க டெய்லியும் ஒன் லைன் எழுதி பாருங்கள் இதையும் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வார்த்தைகள் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள்ங்கிறதுனால தான் சுருக்கங்கள்னு இதை தனியாக போட்டு கொடுக்குறாங்க ஓகேவா பொதுவாக ஒரு வார்த்தை வரும் அது எப்பயாவது தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மானியம் மானியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கவர்மெண்ட்டு சர்க்கார் இந்த மாதிரி சர்க்கார் இந்த கவர்மெண்ட்டு அரசு அரசு வேலை இந்த மாதிரி வரும்போது தான் அதை பயன்படுத்துவோம் பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் மானியம் வராது அப்போ அந்த மானியங்கிற வேர்டு வந்து சாதனை வேடாக போயிடுது ஸோ அதாவது இதாவது அதுவரை அது எப்படி அது முறு அது இல்லை
அதையொட்டி இந்த அப்பொழுது எப்பொழுது இப்பொழுது இந்த மாதிரி வேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வர வேடு, இது காமன் வேடு ஓகேவா. இது தனித்தன்மையான வேடு கிடையாது, காமனான வேடு. எப்பொழுதுமே எல்லா பேராகிராஃப்லேயுமே எல்லா வாக்கியங்கள்லையும் எல்லா லெட்டர்லேயும் பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா. ஸோ இது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன், இதை கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதில் ஏற்கனவே பார்த்தது தான். சும்மா நான் ஜஸ்ட் நான் சொல்கிறேன், இது பார்த்தாலே உங்களுக்கு புரியுதும். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் தனிக்குறி சொற்கள். ஸோ அது வது இதில் என்ன போட்டிருக்காங்க, அதாவதுங்கிற வார்த்தைக்கு வந்து அது வதுன்னு போட்டிருக்காங்க. இது அதுப்பா, இது வது. ஸோ இது அதாவது, அது அவ்வளோதான், அது வரையல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அது வரைய போட்டிருக்காங்க, இல் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அது வரை இல், அது வரை இல். ஸோ வந்து இல்லு மட்டும்தான் நம்ம எழுத்தாக பார்க்குறோம், அதுங்கிறது தனிக்குறி சொற்கள், வரைங்கிறது தனி. அத்துடன், அத்துடன் வரும்போது ஆ போட்டு தூ போட்டு டன். மணியுடன்ங்கிறபோது நம்ம படிச்சிருப்போம் மணியுடன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி ஆ போட்டு தூ போட்டு டன், இது அத்துடன் ஓகேவா. அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அத்தகைய, இது வந்து அத்தகைய ய, அத்தகைய அப்படிங்கும்போது இப்படி போட்டோம். அத்தகைய அத்த அப்படிங்கிறதுக்கு தாவ ஸ்டோக்கை போட்டுக்கிறோம், யாக்கு யா ஸ்டோக், அப்போ த ய. அப்போ இது என்னது, அத்தகைய ஓகேவா. அதேப்படி, அதேப்படிங்கும் போது அது போட்டு படி போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா அது எப்படின்னு அர்த்தம் ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது, இதுதான் ஷார்ட்னா இப்படி தான், வேறு வழி கிடையாது. இதை வந்து நம்ம மேக்ஸ் மாதிரி ப்ரூஃப் வச்சு இது எப்படி இது இல்லாமல் இது வருது, ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு தானே, சாரி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு தானே அப்படின்னுங்கிற மாதிரி நம்ம இது இது பண்ண முடியாது. கணிச்சிக்கணும் நம்மளே, ஜோசியம் மாதிரி நம்மளே இதை வந்து கணிச்சிக்கணும். அது படி போட்டால் அது எப்படி, அவ்வளோதான். அதுபடி அப்படின்னும் படிக்கலாம், அதை எப்படின்னும் படிக்கலாம். அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வந்து எங்கே எந்த பேராகிராஃபில் எப்படி அமையுது பொருத்தமாக அப்படின்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருத்தத்தை போட்டு அந்த வாக்கியத்தை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஷார்டனுங்கிறது ஈஸியாக நம்ம எல்லோரும் சொல்லிடலாம் ஓகேவா. ஈஸியாக நம்ம வந்து சொல்கிறவங்க வந்து அது குரூப் ஃபோரில் இருக்கிறதுனால ஈஸியாக போயிடுது. அதே ஷார்டன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, ரயில்வேயில் இருக்குது, பிஹெச்எல்ல இருக்குது, எல்லா துறையிலையும் இருக்குது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோ மதுக்கடை இருக்குல்ல, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மதுக்கடையில் கூட ஷார்ட்டன் எடுக்கிறான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஷார்ட்டன் எடுக்கிறான், என்எல்சியில் எடுக்கிறான், பிஹெச்எல்ல எடுக்கிறான், ரயில்வேயில் எடுக்கிறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இது வந்து கொஞ்சம் மூளை சம்மந்தப்பட்ட வேலை தான். ஸோ அது படி ஓகேவா, அது அப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது படி ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு. ஸோ அதுவும் ஒருங்கிற வேடுக்கு என்ன பண்ணிடுறாங்க, அது மோரு ஓகேவா, அது மோரு அவ்வளோதான். அதுவும் மோரு அவ்வளோதான். அதல்ல அதல்ல, அது போட்டு லே போட்டால் அதல்ல ஓகேவா, அது போட்டு லே போட்டால் அதல்லன்னு அர்த்தம். அது இல்லை, அது லை அவ்வளோதான். அது லை போட்டால் அது இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா. அதை தவிர அதைங்கிறது இதுதான் ஸ்ட்ரோக்கு, ராவை போட்டால் அதை தவிர ஓகேவா. அது ர, அப்போ அதை தவிர. அதையொட்டி அதை டி, அதை டி, அது டீன்னு நினச்சா கூட எடுத்துக்க வேண்டியதுதான், அது டி அதையொட்டின்னு அர்த்தம். அப்போதைய, இது வந்து அப்போது அப்போ அப்பொழுது அப்போதைய ரெண்டுத்துக்குமே இது காமன் ஓகேவா. அப்பொழுது அப்பொழுது அப்போது, எப்பொழுது எப்போது, இப்பொழுது எப்போது. அப்போ அப்பொழுதைய அப்படிங்கும்போது அப்பொழுது ஏ போட்டால் அப்பொழுதைய ஓகேவா. அப்பொழுதுள்ள, இது இல்லை ஸ்டோக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இப்படி இப்படி போட்டால் இல்லை ஸ்டோக்கு. அதாவது வந்து குதிரையோடைய காலுக்கு கீழே வந்து ஒரு ராடு இருக்கும் தெரியுமா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கணும். அப்போது அப்பொழுது உள்ள, எப்பொழுது உள்ள, இப்பொழுது உள்ள ஓகேவா. ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போடும்போது கொஞ்சம் மாறும் ஓகேவா, அது க்ளோஸாக கூட ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து என்ன இப்படி போட்டிருக்கீங்க, ஓ போட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் பண்ணக்கூடாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யாரோ ஒருத்தவங்க இன்றைக்கி கமெண்ட்ஸில் கேட்டாங்க, நீங்கள் வந்து பானு போட்டுட்டு கோட்டுக்கு மேலே எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, நான் அந்த பாவே திக்காக போட்டிருப்பேன், இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது வேறு எதன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது நீங்கள் அப்போ கேட்டிருந்தா தெரியும். ஸோ அந்த வீடியோ நான் திரும்ப எடுத்து பார்த்தா தான் தெரியும் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பொழுது இல்லை, அப்பொழுது ஆவது, வது ஸ்டோக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம், இதுதான் வது. ஸோ அப்பொழுது வது, அப்போ அப்பொழுது வதுன்னு ஒரு வார்த்தை கிடையாது, அப்பொழுது ஆவது சரியா. அப்படிப்பட்ட ஏற்கனவே ஏற்கனவே ஒன்று படிச்சிருக்கோம் படிப்படியாக. அப்போ அப்படிப்பட்டன்னு வரும்போது அப்படி படி ட
இட்ட. அப்போ அப்படிப்பட்ட, ஓகேவா? அவ்வப்போது, வ போது, வ போ அப்பொழுது, எப்பொழுது, இப்பொழுது போட்டிருக்கோம்ல, அது இப்போ வ போதுன்னு போட்டிருக்காங்க. போ அப்போ அப்பொழுது, அவ்வப்போது, ஓகேவா? வ போட்டு இப்பொழுது ஸ்ட்ரோக்கை போட்டிருக்காங்க. அப்போ அவ்வப்போது, ஓகேவா? அப்போதைக்கு அப்போது, ஸோ இது அப்போதைக்கு அப்போது, ரெண்டு அப்போதைக்கு அப்போதுன்னு வருதா? அப்போது அப்போதைக்கு அப்போது, ஓகேவா? ரெண்டு பாவா போட்டால் அப்போதைக்கு அப்போது. அதை அதை, அப்போ தா ஸ்டோக்கே ரெண்டு வாட்டி போட்டால் அதை 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 அதை, ஓகேவா? அந்தந்த, அப்போ இப்போ டா ஸ்டோக்கவே ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா அந்த 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 அந்த, இதெல்லாம் அந்த அந்த, ஓகேவா? படிப்படியாக இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நாளுக்கு நாள், ஸோ நாவையே ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா நாளுக்கு நாள், ஓகேவா? நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், அதனால தான் இதை மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஏன்னா சுருக்கமாக அந்த அந்த மாதிரி வார்த்தைகள், அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளை ஒரு 20 எடுத்து வச்சுக்கிட்டு அவன் வந்து இப்படி எழுதுனா போதும், இப்படி எழுதுனீங்கன்னா நாளுக்கு நாளை, நீங்கள் எழுதுனீங்கன்னா நாளுக்கு நான் இல்லைன்னு போடணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நாளுக்கு நாள் இப்படி போட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி தனித்தனியாய், அப்போ தனி தனியாய் தனி தனியாய், ரெண்டு தேவை போட்டால் தனித்தனியாய், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்சி பிரதி கட்சி, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அடிக்கடி ஏற்கனவே பார்த்துட்டோம். இடையிடையே, அப்போ ஈவை போட்டிருக்காங்க. ஈ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், இப்படி வரும். ஈ டை டை வேற, இடையே வேற, ஓகேவா? மணி இடையே, மணி உடையே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மணி உடையே, மணி இடையே, ஓகேவா? இது மணி உடையே, மணி இடையே, ஓகேவா? அப்போ நீங்கள் இங்கே இடையிடையே அப்படின்னு வரும்போது ஈ டை இடையே, ஓகேவா? இப்படி போட்டுக்கணும், இப்படி திருப்பிக்கணும், இப்படி திருப்பக்கூடாது. இப்படி திருப்பினோம்னா இடையுடையே அப்படின்னு ஆகிடும். இடை இடையே, ஓகேவா? அடுத்து வந்து இடைவிடாமல் அப்படின்னு வரும்போது ஈ டை மயில், ஈ டை மயில், ஈ டை மயில், ஓகேவா? இடைவிடாமல், அப்போ ஈ டை மயில், இடைமால் அப்படின்னு போட்டிங்கன்னா இடைவிடாமல்னு அர்த்தம். அடுத்தது இடைவிடாமல் ஆங்காங்கு, ஆங்காங்குன்னு சொல்லும் போது ஓ இங்கு ஸ்டோக்கை போட்டுக்கிறாங்க. ஸோ ஆங்கு ஆங்கு இப்படி ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா நாளுக்கு நாலுங்கிற ஒரு ஸ்டோக்கு மாதிரி வந்துடுது. ஸோ இங்கு அதை பெருசாக போட்டுக்கிறாங்க, ஆங்காங்கு, ஓகேவா? அது பெருசாக போட்டால் ஆங்காங்கு, அதே டபுள் டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நாளுக்கு நாளுக்கு நாள், இது நாஸ்டோக்கும் வரும், நாஸ்டோக்கும் வரும், ஓகேவா? இது ஆக்சுவலாக நான், இதுவும் நாளையும் வரும், ஓகேவா? ஆங்காங்கு அவ்வாறு, ஸோ வாவை போட்டு ரூவை போட்டால் அவ்வாறு, இது ஏற்கனவே படிச்சிட்டோம். எவ்வாறு இவ்வாறுனு ஏற்கனவே படிச்சிட்டோம், ஓகேவா? அவை யாவன, அ வை யான, அ வை யான, இதை நீங்கள் வந்து இதில் போய் வையா போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, போக போக உங்களுக்கு. ஏற்பட படுபட்ட படுபாடு, ஏற்பட படுபாடு. ஸோ படு ஸ்டோக்கு உங்களுக்கு தெரியும், இதுதான் படு ஸ்டோக்கு. அப்போ ஏர், இது வந்து இப்போ இரு இரு போட்டு படு ஸ்டோக்கை போட்டுடுறாங்க, டு ஸ்டோக்கை போட்டுறாங்க. அப்போ ஏற்பட படுபாடு, ஏற்பட்ட பட்டு அப்படின்னு வரும்பொழுது இந்த டுவை வந்து பார்த்திங்கன்னா திக்காக போட்டுக்கணும், பட்ட அப்படின்ட்டு இப்படி போட்டுக்கணும். ஸோ ஓகேவா? ஏற்படுத்த ஏற்படுத்தி, ஸோ ஏற்படுத்த தேவை போட்டுக்கணும். ஏர் த தூ, இது வந்து போட்டிங்கன்னா தூ, இது வந்து போட்டால் தூ, இது வந்து ஏற்படுத்த ஏற்படுத்தி. எல்லாத்துக்கும் இதே தான், கீழே நீங்கள் இழுக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுருக்கம் இருக்கிறது என்ற இருக்கின்றன என்ற அந்த இடத்தில் தனிப்பட்ட இடத்தில் அடிப்படையாக அடுத்தபடியாக அடியோடு ஐயமில்லை கொடு கொடுப்பாய் சுருக்கம் வினை சுருக்கங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸசைஸாக பார்க்கலாம், ஏன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு.
ஸோ வந்து எடுத்தேன்னா இதுவே வந்து எனக்கு 2.5 GB வந்துடும். ஸோ இதை வந்து அடுத்த எக்ஸசைஸாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சுருக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் எடுங்க, எழுதுங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 லைன் எழுதி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி 2 பக்கம் எடுத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் ஒரு முடிஞ்சால் நான் இன்றைக்கி வீடியோ போட பார்க்குறேன். இல்லை எனக்கு இந்த வீடியோ இப்போ போட்டுக்க வீடியோ நான் அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 hour ஆகிடும் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணி முடிக்க. நெக்ஸ்ட் எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா திரும்ப ஒரு வீடியோ நான் போடும் பொழுது இந்த சுருக்கங்களை நான் எடுத்துடுறேன். ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 21-22 எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 8க்கு போயிடலாம். ஓகே யூஎஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னுடைய வீடியோ போங்க, பாருங்கள். ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார், அந்த டவுட்டுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். பாவை பற்றி கேட்டிருந்தார். ஸோ அது கரெக்டாக தான் போட்டிருப்பேன். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது திக்கு தின்னு பார்க்காம விட்டுருப்பீங்க. அது போட்டு 9 மாதம் ஆச்சு. இப்போ நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் எதாக இருந்தாலும் பேச முடியும். எனக்கு அதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு டவுட்ஸ் எதாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வீடியோஸ் அடிக்கடி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம், டெலிகிராம் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோவில் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து PDF புக்கே இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி இதை நல்லா வந்து பயிற்சி எடுத்துக்கோங்க, நல்லா எழுதி பாருங்கள். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 8 hours, 5 hours, 6 hours எழுதக்கூடிய, எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணக்கூடிய படிப்பு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. டைப் ரைட்டிங் எப்படியும் வந்து மறக்காமல் அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே போய் எழுத்துக்களை அடிக்குதோ அதே மாதிரி தான் இதுவும், இந்த இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஓகேவா, ஸோ சுருக்கமாக எழுதுறது ஆட்டோமேட்டிக்காக இது நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம இதில் எந்த அளவுக்கு ஊறியிருக்கோங்கிறத உங்களுக்கு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட ஒரு செய்தித்தாள் பார்க்கும்போதோ இல்லை வேறு ஏதோ தமிழ் எழுத்துக்கள் பார்க்கும்போதோ நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக அதை மாதிரி தான் போவோம். இப்போ உதாரணத்துக்கு வேதனையாக அப்படின்னு நீங்கள் எங்கேயோ படிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேதனையாக அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே போகும். ஸோ அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஊறியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அது மட்டும் பத்தாது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் எழுதுகிற அளவுக்கு வரணும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு வரணும்னு பாருங்கள். ஸ்ட்ரோக்கை போடுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, அதுவே ஸ்பீடாக போடணும். ஓகே விவேஸ், தேங்க்யூ.